வடக்கு மாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் கார்த்திகை வாசம் என்ற பெயரில் நடத்தப்பட்டு வரும் மலர் கண்காட்சி நல்லூரில் சங்கிலியன் பூங்காவில் ஆரம்பமாகியுள்ளது. தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் தாவர உற்பத்தியாளர்களும் இணைந்து நடத்தும் இந்த கண்காட்சி இந்த மாதம் 30ஆம் தேதி வரை தினமும் காலை 8:30 தொடக்கம் இரவு 7 வரை நடைபெறவுள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வில் வடக்கு மாகாண அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம், சமூக அரசியல் செயற்பாட்டாளர் க அருந்தவ பாலன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் உள்ளிட்ட அவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். காலை கதிர் பத்திரிகையின் செய்திகள் மற்றும் தொகுப்புகளை காணொளி வடிவிலே பார்ப்பதற்கு நமது காலை கதிர் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்வதன் மூலமாக புதிய பதிவுகள் பற்றிய தகவலை உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். காலை கதிர் டிவி யூடியூப் தளத்தை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.